நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஎஸ் பர்மிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்டிஎஸ் பர்மிட்னா என்ன, அதுக்கு எவ்வளவு மினிமம் சேலரி கொடுத்தாகணும், அதில் என்னென்ன வேலைக்கு என்டிஎஸ் பர்மிட்டில் வரலாம், என்டிஎஸ் பர்மிட்டில் வர்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இந்த மாதிரி சிங்கப்பூரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகேங்களா? நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட்னா என்ன, அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அதுக்கு எவ்வளோ சேலரி, என்னென்ன வேலைக்கு என்டிஎஸ் பர்மிட்டில் எடுக்கலாம்னு நிறையா பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான வீடியோ தான் இது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட்ன்றது கிடையாது, இப்போ தான் ரீசெண்டாக தான் என்டிஎஸ் பர்மிட் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதை பற்றி நிறையா பேருக்கு டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்கும், யாருக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் தெரியலையோ அவங்களுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, என்டிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஎஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரெடிஷ்னல் சோர்ஸ் அப்படின்றது தான் வந்து என்டிஎஸோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா யாராருக்கு வந்து யாரார் என்னென்ன செக்டாரில் ஆள் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் எடுக்கலாம், எந்த செக்டாரில் எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் எடுக்க முடியாது. ஓகேங்களா? என்டிஎஸ் பர்மிட்டில் எடுக்க முடியாது. ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியா, பங்களாதேஷ் மியான்மர், பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இந்த மாதிரி நாட்டில் இருந்தவங்கலாம் ஆள் எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவிலேருந்து எடுத்துக்கலாம், நம்மளும் வந்து என்டிஎஸ் பர்மிட்டில் போக முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி என்டிஎஸ் பர்மிட்டுக்கு மினிமம் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா $2000, அதாவது 2000 சிங்கப்பூர் டாலர் வந்து என்டிஎஸ் பர்மிட்டுக்கு சேலரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கம்மியாக கொடுக்கக்கூடாது, அதுக்கு மேக்ஸிமம் அதை விட அதிகமாக கொடுக்கலாம், ஆனால் கம்மியாக கொடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து எம்ஓஎம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், பர்மிட்டில் வந்து என்ன வேலை போட்டிருக்கோ அந்த வேலை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், வேறு வேலை பார்க்கக்கூடாது. அது எல்லா ஜாப்புமே பொருந்தும், என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் சேம் தான். பர்மிட்டில் வந்து நீங்கள் கிளீனர் அப்படின்னா கிளீனராக மட்டும்தான் இருக்கணும், மற்றபடி வேறு எதுவும் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்டிஎஸ் பர்மிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹோட்டலில் வந்துட்டு குக்கிங்கு, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கு இதுக்கெல்லாம் அதிகமாக எடுக்கிறாங்க. ஃபுட்டு ப்ரிப்ரேஷனு இதுக்கெல்லாம் வந்து அதிகமான ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெல்டரு அந்த மாதிரி ஃபேக்ட்ரி சைட்லேயும் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ரெண்டு இதில் வந்து நிறைய ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்டிஎஸ் பர்மிட்டில். அதே மாதிரி என்டிஎஸ் பர்மிட்டில் நீங்கள் வரணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, சர்டிஃபிகேட்டு, ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, ரூம் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டு, எஸ்சி அரைவல் கார்டு இது இருந்தால் போதும். இன்னொன்று முக்கியமானது பாண்டு பேப்பர். என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டு பேப்பர் அவசியமாக தேவை. ஒர்க் பர்மிட்டுக்கு எப்படி பாண்டு பேப்பர் தேவையோ அதே மாதிரி என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் பாண்டு பேப்பர் தேவை. ஸோ நீங்கள் விசா வந்ததுக்கப்புறம் பாண்டு பேப்பர் வாங்கிட்டு உள்ள வாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் திருப்பி சொல்லிடுறேன், விசா, பாஸ்போர்ட்டு, ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, ரூம் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டு, எஸ்சி அரைவல் கார்டு, பாண்டு பேப்பர் இது இருந்தால் தான் உங்களால் என்டிஎஸ் பர்மிட்டில் உள்ளார வர முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் என்டிஎஸ் பர்மிட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பனாகும். பாய்.